உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க டெய்லி மெனு பிளான், ஃபுல் டே மெனு பிளானில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 27க்கான மெனு. வாங்க பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மசால் தோசை, உருளைக்கிழங்கு வச்சு மசால் செஞ்சு தோசையில் வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம். அது கூட சாம்பார் இல்லைன்னா தேங்காய் சட்னி, ரெண்டுமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும். உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொடுக்கலாம், பெரியவங்க வேண்டாம் நினச்சிங்கன்னா வெறும் தோசை மட்டும் எடுத்துக்கலாம். மிட் மார்னிங் ஸ்நாக் டைமுக்கு பைனாப்பிள் கிடச்சதுன்னா பைனாப்பிள் கொடுக்கலாம், கிரில்டு பைனாப்பிளாகவும் கொடுக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் அப்படியே ஃப்ரூட்டாகவே கொடுத்துக்கலாம். ரோஸ் மில்க் கொடுக்கலாம் கூடவே. ரோஸ் மில்க் வந்து நீங்கள் எசன்ஸ் யூஸ் பண்ணாமல் பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு ரோஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ணலாம். மதியம் லஞ்சுக்கு ரைஸ் ஒரு கப்பு, இல்லைன்னா நீங்கள் ஏதாவது மில்லட்ஸ் கூட ரைஸாக எடுத்துக்கலாம். கூடவே வாழைப்பூ வச்சு அரைச்சி விட்ட குழம்பு, வாழைப்பூ குழம்பு. பொரியலுக்கு கோவக்காய் வறுவலும் கூட அகத்திக்கீரை பொரியலும், அகத்திக்கீரை கசப்பு தெரியாமல் இருக்க தேங்காய் துருவி போட்டுக்கலாம். ரசம், தயிர் வேண்டாம் நினைக்கிறவங்க மோர் சிலுப்பி எடுத்துக்கலாங்க. கீரை வகைகளில் ஏகப்பட்ட கீரை நமக்கு நிறைய கிடைக்கும். அந்தந்த சீசனில் என்னென்ன கீரை கிடைக்குதோ அதை வச்சு தினம் நீங்கள் கீரை வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு தேவையான அயன் கண்டென்ட் எப்போவுமே கிடைக்குங்க. கீரையில் அதிகமாக ஃபைபரும் அயனும் இருக்குது. வாழைப்பூ உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதனால் அதையும் அதிகமாக சேர்த்திக்கலாம். ஈவினிங் ஸ்நாக் டைமுக்கு ஏதாவது ஒரு சுண்டல், கருப்பு சுண்டல் இல்லைன்னா வெள்ளை சுண்டல் எது உங்களுக்கு கிடைக்குதோ அது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நைட் டின்னருக்கு ரொட்டி, ரொம்ப எண்ணெய் இல்லாமல் ஃபுல்கா ரொட்டி மாதிரி போட்டு அது கூட தால் வச்சு சாப்பிடும்போது அன்றைக்கான ப்ரோட்டீன் கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக மீட் ஆகும். ஏன்னா காலையில் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கறனால நைட் வந்து தால் எடுத்துக்கலாம். பெட் டைம்க்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் மில்க்கு. இப்போ சீரியல்ஸில் ரைஸும் வீட்டும் எடுத்திருக்கோம், 4 வகை பல்சஸ் எடுத்திருக்கோம். நம்ம இன்றைக்கி 4 வகை காயும் எடுத்திருக்கோங்க, ஒரு ஃப்ரூட் எடுத்திருக்கோம், நட்டுக்கு கோக்கனட்டு, ஆஸ் யூஷுவல் மில்க்கு, கர்டு, பட்டர் மில்க், இதெல்லாமே சேர்ந்துடும். நாளைக்கு டே 28க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.